எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கல்யாண வீடுகளில் பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ரொம்ப சுலபமாக செய்திடலாம் இந்த ஜாம். இப்போ நம்ம இதுக்கு 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம். நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட சேர்த்து தக்காளி ஆட் பண்ணி சுருளை வதக்கணும். முந்திரி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம சுருளை கைவிடாமல் கிண்டி வேக வைக்க வேண்டிதான். பாருங்கள் தக்காளியிலே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். பேரிச்சை பழம் நல்லா தாராளமாக எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். தக்காளி 1/2% வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேரிச்சம் பழத்தை சேர்த்துக்கிறோம். தக்காளியோடு சேர்த்து அதுவும் நல்லா வேகட்டும். முக்கால் வேக்காடு தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறோம். இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு 1 பட்டை 3 கிராம்பு சேர்த்துருக்குறேன். அது பொரிஞ்சதும் அதையும் நம்ம இந்த தக்காளி கலவையில் சேர்த்துடலாம். பாருங்கள் தக்காளி எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்ட்டு. மொத்தமாக 20 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆகிடும். நீங்கள் தக்காளியை கிண்டி விடும்போது இது மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே கிண்டி விடுங்க. நல்லா கரைஞ்சிடும். ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட தக்காளி ஜாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளியோட தோல் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தக்காளி ஜாம் வீட்லேயே நம்ம செய்தாச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இது பிரியாணி மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு பிரெட்டோடெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ருசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.